ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம குப்பை வண்டியை பற்றி பார்க்க போகிறோங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் வந்து குப்பை வண்டி வருதுங்க நம்ம எந்தெந்த நாள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அப்புறம் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வர்றது வந்து யூஸ்வலாக நம்ம போடுற குப்பைங்க காய்கறி குப்பை நம்ம சாப்பிட்டு மீதி வைக்கிற அந்த குப்பை அப் மக்கும் குப்பைன்னு சொல்லுவாங்களேங்க அது எல்லாமே வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்கங்க அப்புறம் வியாழக்கிழமை வர்றது என்னென்னா ரீசைக்கிளுங்க அட்டை பெட்டிங்க நியூஸ் பேப்பரு அட்டை அந்த அமேசானில் ஏதாவது நம்ம திங்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா அட்டை பெட்டி இல்லாமல் திங்ஸே வராதுங்க எப்பவும் அட்டை தான் வரும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருள் வாங்கும் போது லைக் டயப்பர்ஸ் அந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் வாங்கும் போது அட்டை இதோட தான் தருவாங்க அது எல்லாம் வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணிடணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கூட அதில் போட்டுக்கலாம் நிறைய ஆட் வருவாங்க அந்த நாங்கள் மெயில் பாக்ஸ் அதை ஒரு நாள் காமிக்கிறோங்க அதில் வந்து நிறைய ஆட்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வரும் அது எல்லாமே நாங்கள் வந்து தேவைய மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணிடுவோம் நம்ம பால் வாங்குகிற பிளாஸ்டிக் கேன் இருக்குல்லங்க அதுவும் ரீசைக்கிள் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸு கிளாஸ் பாட்டில்ஸு பாருங்களே நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு ட்ராஷு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் எப்பயுமே வந்து ரைட் கார்னரில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடணும் எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு வெளியே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக வெக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் வந்து ரீசைக்கிள் நமக்கு சீக்கிரமாக சேராது ஸோ நாங்கள் ரீசைக்கிள் டைமில் என்றைக்காவது தான் வைப்போம் இதுதாங்க டெட் எண்டு நம்ம வீட்டில் லெஃப்ட் சைடு வந்து டெட் எங்கெங்க சுத்திட்டு வந்துடும்ங்க அப்படியே வண்டி கண்டிப்பாக அந்த பக்கம் தான் ஆகணும் ஏன்னா அந்த பக்கம் வழி இல்லை டெட் எண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அது ஒரு நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குப்பை எல்லாமே வந்து எழுதி போய் அவங்க அவங்களோட ஒரு ஏரியாவில் வச்சாங்க அப்புறம் பார்த்திங்கனாங்க இவங்க வந்து ாங்க எப்பமே ஆரன் அடிக்க மாட்டாங்க இந்த ஊரில் ஒரு இது இருக்குங்க காரு எதுவுமே ஆரனே அடிக்க மாட்டாங்க இப்போ இன்கேஸ் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம் நம்ம லெஃப்ட் எடுக்கிறதுக்கு ரைட் எடுத்துட்டோம் ஸ்பீடாக போகிற இடத்துல மெதுவாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது மட்டும்தான் அவங்க வந்து ஆரன் அடிப்பாங்க இல்லையே தேவை இல்லாமல் ஆரன் அடிக்கவே மாட்டாங்க இப்போ யாராவது நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும் போது ஆரன் அடித்தாங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தாங்க அர்த்தம் அவங்க வந்து ஹாய் சொல்கிறதுக்காக இன்றைக்கி யார் நடிச்சிருக்காங்க அவ்வளோதாங்க குப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க போய்கிட்டுருக்கு வண்டி இவ்வளோதாங்க விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளார ரெண்டு குப்பை தொட்டியை வச்சுருக்கோங்க ஒன்று ரீசைக்கிளுக்கு ஒன்று ட்ராஷ் போடுறதுக்கு அப்படியே அதில் நம்ம வீட்டுக்குள்ளார இருந்து அப்படியே கட்டி எடுத்துக்கொண்டு போய் பேக் யூஸ் பண்ணி வெளியே அந்த பெரிய பாக்ஸில் வச்சிடலாங்க குப்பை வண்டி கிளம்பிடுச்சுங்க இங்கே பாருங்களேன் இதை நாங்கள் இந்த பெரிய கார்ட் ரெண்டையும் வந்து கார் செட் கராஜுக்குள்ளேற வச்சுருக்கோங்க வீல்ஸோடு இருக்குது பாருங்களேன் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயங்க உங்ககிட்ட கிட்டே இருந்தேன் இது பாருங்களேன் நாங்கள் பேர்ட்ஸ்க்காக சக்கரை தண்ணி வச்சுருக்கோங்க பேர்ட்ஸ் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக அவ்வளோதாங்க விஷயம் ரொம்ப நன்றிங்க பார்த்ததுக்கு ஒரு லைக்கை போடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க நன்றிங்க